Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. In the video, என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது பெய்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீ வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் நம்பர் அதில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸோ நான் கேட்டிருக்க டீட்டெயில் அனுப்புங்க. கார்ல உள்ள விட்டுருக்கு. வேற எதுவும் குட்டி பண்ணல, இது ஒண்ணுதான் போட்டுச்சா? ஏன் ஒரு அட்டைப்பட்டி கிடைக்கலையா குட்டியை கொண்டு வர்றதுக்கு? ஒரு அட்டைப்பட்டி இருந்தாடா. உண்ணி வந்துருச்சான் பாவம். இது பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பெரிய இடத்துல இருக்குது. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? அவர் வந்து பார்த்து தான் நீங்க எடுத்துட்டு வருவீங்களா? உங்களுக்கு தெரியும் தானே எடுத்துட்டு வர வேண்டியதானே? அவங்க வச்சிருக்காங்க ஒரு 15 பக்கம் வச்சிருக்காங்க. அப்படி பிடிக்க கூடாது, நல்லா பிடிக்கும் குழந்த மாதிரி. அது எல்லாம் போயிட்டு இல்லை, சும்மா காவலுக்காக வச்சுருக்கேன். அவுண்டு அவுண்டு அவரே நல்லா இருந்து போயிட்டா நல்ல சர்பிச்சுன்னு வாங்க சார். மறுபடியும் கூப்பிட்டு வந்து காமிச்சு பிறகு அப்புறம் கூட வரும். அப்படியே வரும் சார். பேர் என்ன? பிரீட் பேர் தெரியுமா? கேராவன் ஹவுண்ட். இந்த பேர் கேராவன் ஹவுண்ட். இதெல்லாம் நார்த் இந்தியாவில் உள்ள பிரீடு. எத்தனை இருக்குப்பா அங்க? மற்ற எத்தனை இருக்கு? அங்க வந்து ஒன்று ரெண்டு மூணு ஜோடி. மூணு ஜோடி அதான் போட்டோ ஜோடி. அதான் கடை நாய் தான் இருக்கு. இப்போதான் ஒன்று ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காரு. எடுத்துட்டு வர வேண்டியது மேம். இப்போ இதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தெல்லாம் எழுதி தரேன். ஒரு பவுடர் மாதிரியும் தரோம், அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அப்ளை பண்ணிடு. எப்படின்னு சொல்லி இங்கேயே அப்ளை பண்ணி காமிக்கிறோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அழகாக இருக்குது அம்மா மாதிரியே. இது இதோட அப்பா யார்? இங்கே பார், இங்கே பார், என்ன பண்ணுற? இங்கே பார். ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை. வலிக்கும். உண்ணி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து குறைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த பில்டிங்கை சுற்றி லாஸ்டில் வச்சுருக்கீங்களா? அதை சுற்றி புல் எதுவுமே இருக்கக்கூடாது, செடி கொடி எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து செவத்தில் ஏறி இருக்கான்னு பாருங்கள். செவத்தில் ஏறி இருந்துச்சுன்னா நெருப்பு பந்த மாதிரி பிடிச்சிருங்க. இல்லை, நல்ல பந்தமே பிடிச்சிருங்க. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் போணுச்சுன்னா பார்த்துக்கிடுங்க, ஏன்னா அதை ஃபயர் பண்ணிட போகிறீங்க. அடுத்து வந்து இந்த உண்ணி வந்து ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. இப்போ நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஒரு பவுட்ரு தரேன். ஏன்னா பப்பிக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட முடியாது. எழுதி கொடுக்குறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இருந்துச்சுன்னா திருப்பி எடுத்துகிட்டு வாங்க, திருப்பி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு. இந்த பவுட்ரு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கண் வாயில எல்லாம் படக்கூடாது இந்த உண்ணிக்குள்ள பவுட்ரு. நான் பவுட்ரு இருக்கணும். இந்த பவுட்ரு வந்து கண் வாயில படக்கூடாது. இது பாய்சன் மாதிரி.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது புண்ணு இருந்துச்சுன்னா அதில் படக்கூடாது. புண்ணுனா ரத்தம் வர்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அதில் படக்கூடாது. இது பாய்சன் மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு கண்ணிலையெல்லாம் தடவி விட்டாடுறாங்க, அதை அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப டோஸ் அதிகமானதுனா சில நேரம் இறந்துடும். இதெல்லாம் வயலுக்கு அடிக்கிற மருந்துலேயே டைல்யூஷன், அதாவது பவர் கம்மியானது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியானது. இதே கடிச்சு கடிச்சு ஸ்கின் ப்ராப்ளமும் வந்துடுச்சு. ஓடுது பாருங்க, லைஸு ஃப்ளீஸு. விரல் இடுக்குது பாவம். மாதிரி விரல் இடுக்கில் தான் இருக்கும். ஆப்போசிட்ல தேவை. இதே அப்ளை பண்றது அது இருக்கிற இடத்துல வச்சு பண்ணக்கூடாது, வெளியே எங்க கொண்டு வந்து வச்சு பண்ணு. பாக்கிங் எடுத்து கொண்டு வரோம். வீட்டில் கூட அவளுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் மட்டும்தான் மோஷன் போகும். இந்த கண் அது மாதிரி இருக்கா? ஆமாம் சார், உங்கள் கண்ணு உம்பி கண்ணு செர்ரி ஐயின் பேர். மேக்ஸிமம் வந்து இதுக்கு டேப்லெட் கொடுத்து சரியாகும். ஓகே, ஒருவேளை ஆகலைனாக்கா சர்ஜரி பண்ணி. இப்போ ஏஜ் என்ன ஆகுது? 9 months. எத்தனை கிலோ இருக்கு? 41. ஏஜ் ஆக ஆக நிறைய குறைஞ்சிரும். ஒருவேளை அப்படி சரியாகும் சர்ஜரி தான் பண்ணும். ஹோமியோ மெடிக்கேஷன் எழுதி தரா. சரி சார். அடுத்து வந்து இது படுக்கிற இடத்துல டெட்டால் ஃபனைல் லைசால் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே யூஸ் பண்ணலாம் சார். ப்ளஸ் வந்து கேனல் வாஷ் இல்லை சார். ஆமாம், அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது படுக்கிற பெட்டில் கூட கேனல் வாஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஹோமியோ மெடிக்கேஷன், அதே மாதிரி ஆயின்மெண்ட்டு ரெண்டு மூணு சல்ஃபர் ஆயின்மெண்ட்டு இருக்குது. சரி சார். அது அதுவும் இன்னொரு ஆயின்மெண்ட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் டெய்லி தடவுற மாதிரி எழுதி தரோம். சரி சார். ப்ளஸ்ஸு ஆன்டிபயோட்டிக் எல்லாமே சேர்த்து கொடுங்க, ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்துட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம். சரிங்க சார். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களை மெயினாக வந்து நேரில் நீங்கள் பார்த்து அவங்களுக்கு வந்தது. ஆக்சுவலி ஏன்னா உங்ககிட்ட நான் 4-5 வாட்டி அப்பாயின்மெண்ட் போட்டு கேன்சல் ஆகிடுச்சு. தில்லி வளத்துலேருந்து இங்கே வர எவ்வளோ நேரம் ஆகுது? 2 hours 2-3. எந்த ரூட் வழியாக வந்து செய்யாரா? ஆமாம், செய்யற வழியாக தான் சார். இங்கே சேக்பட்டு செஞ்சு அந்த ரூட் இருக்கு. அது வந்து ரோடு நல்லா இருக்கு சார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவர்சி தெல்லாறு, இந்த ரூட் வந்து கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக. ப்ராப்பர் திண்டி வேணுமா? திண்டி வேணும் பக்கமாக. நீங்கள் ப்ராப்பர் திண்டி வேணும் சார். ஏ கிரேடரில் பெரிய பிரச்சனையே ஸ்கின் ப்ராப்ளம் தான். அடுத்து இந்த தேயில சிமெண்ட் தரையில் தேயும் போது இந்த முட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட். இன்னொரு ஃபோன் ஒன்று தாங்க சார், ஐக்ரோமா காட்டணும். ஆமாம் ஆமாம். இவனோட அண்ணன் தான் அது. ஐக்ரோமா அது எப்படி இருக்குப்பா? அது இப்போ ஓரளவுக்கு இப்போ இந்த காலிலேருந்து அடுத்த கால் லாபம். அடுத்த காலில் அவனுக்கு கால் இந்த கால் பெண்டாக இருக்கு சார். இப்போ நடக்கு இப்போ வைக்கும் போது கால் இப்போ வைக்கிறாங்க சார். ஆமாம் ஆமாம். அது வைக்கும் போது இப்படி நிற்கலாம் திருப்பி போகும் கால். அவனையும் எடுத்துட்டு வரணும் சார். அதோட வீடியோ எடுத்து எனக்கு அந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே. இப்போ வேடனில் வந்து என்ன பிரச்சனைனாக்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த ஹைக்ரோமான்னு வர்றது அந்த டாகுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? அது அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கிரேடனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முட்டியில் தான் ஆரம்பிக்கும். முட்டி
இருக்கு பாருங்க, இந்த தேயுதுல்ல. ஆமாம் சார். இது கீழே எங்கெங்க எல்லாம் தேயுதோ ஜாயிண்டோட ஃப்ரிக்ஷன் ப்ரெஷர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கால் படுக்குதா, இப்படி தேஞ்சி தேஞ்சி தான் இங்கே தான் ஸ்கின் ப்ராப்ளமாக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, அதோட கிணல்ல ரப்பர் மேட் இருக்கு பார்த்தீங்களா ஜிம்முக்குன்ட்டு. ஆமாம் சார். ஸோ அதை வாங்கி வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். சரி சார். நல்லா 2 inch திக்னஸ் இருக்கும் ரப்பர் மேட்டு. அதை வாங்கி தரையில் வந்து அந்த அதுக்குன்னு ஒட்டுறதுக்குன்னு க்ளூ இருக்கும், கம் இருக்கும், ஒட்டி விட்டு அதில் படுக்க வைங்க. அப்படி இல்லைன்னா கைத்து கட்டல் மாதிரி நல்லா ஸ்கொயராக பண்ணிடுங்க. கைத்து கட்டல்னா கயிறில் இருக்கக்கூடாது, பட்டை போட்டு அந்த பஞ்சாபி தாபாவில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நைலான் பட்டை மாதிரி நல்லா சாஃப்டானது. கிரேடன் வளர்த்தீங்கன்னா அதில் தான் படுத்து படுக்க வைக்கணும். இல்லை இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அந்த 6 அடி. இல்லை மற்றதெல்லாம் எத்தனை எப்படி வச்சுருக்கீங்க? மற்றதெல்லாம் பை வாக்கிங் தான். இல்லை இல்லை அது படுத்து கிடக்கிற இடம் இதுதான், சிமெண்ட் தான். சிமெண்டில் படுத்துச்சுனாலே ஹைக்ரோமா வரும், இந்த தண்ணி இந்த முட்டியில் சேர்ந்துக்கிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வரும். கிரேடனில் பெரிய பிரச்சனையே ஸ்கின் ப்ராப்ளம் தான். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேகட்ஸ் வச்சிடும். ஆமாம் சார். மேகட்ஸ்னால் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதில் ஈம் வச்சு முட்டை விட்டு புழு வைக்க ஆரம்பிச்சிடும். தெரியுதா அந்த இடம் கரெக்டாக இங்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு? தெரியுது. எல்லாத்துக்குமே அது மாதிரி மாற்றிடுங்க. ஓகே ஓகே சார். இல்லைனாக்கா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் கிரேடனை பொறுத்த வரைக்கும். சரி சரி. ஒன்றும் கைத்து கட்டில் இந்த ஹைட்டு பண்ணுங்க, அது ஏறி படுக்கிற அளவுக்கு நம்ம உயரம் இருக்கக்கூடாது, நம்ம முட்டி அளவு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பேர் தான் சார். இப்போ நம்ம படுக்கணும்ல சார் பெருசு 6 அடி? ஆமாம். அது வேண்டாம், அது வேண்டாம். ஸ்கொயரில் பண்ணுங்க நல்லா பெருசாக. அது நல்லா பெருசாக இருக்கும் சார். அது நம்மளது லென்த்து இல்லை சார், 6x4 சார். 4x4 அதே மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சிருங்க. இல்லை சார் அவங்க இறங்கிப்பா சார், அவங்க காம்பவுண்ட் வழியாக இருந்துப்பா சார். அவரை பாக்கிங்க மோஷன் போனாங்க. என்னாச்சு சார்?